Students, இது 9th Max class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பிராக்டிக்கல் ஜியோமெட்ரியில கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்ட்ராய்டு, நடுக்கோட்டு மையம் வரைதல். இதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே 5 சம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல எக்ஸசைஸ் 4.5 ல செகண்ட் சம் பார்க்க போறோம். செகண்ட் க்வெஸ்சன் எழுதியிருக்கேன் பாருங்க. எக்ஸசைஸ் 4.5 ல செகண்ட் சம், முக்கோணம் ஏபிசியை வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்க. இங்கு ஏயில் செங்கோணம் ஏபி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் மற்றும் ஏசி இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ட்ரா அண்ட் லொக்கேட் த சென்ட்ராய்டு ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி வேர் ரைட் ஆங்கிள் அட் ஏ. ஏபி இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் அண்ட் ஏசி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இப்போது நமக்கு வந்து பேஸ் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிக்கணும் இல்லைங்களா. பேஸ் ட்ரையாங்கிள்கான மெஷர்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இங்கேருந்து எடுத்து எழுதிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் ஏபி, அப்புறம் ஏசி. அதுவும் இல்லாமல் இங்கே எப்போவுமே 3 மெஷர்மெண்ட் கொடுக்கணும். ட்ரையாங்கிளுக்கு வரையணும் அப்படின்னம்னா நம்மளுக்கு 3 மெஷர்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் நம்மளுடைய க்வெஸ்சனில் தேடி தேடி பார்த்தா ஏபி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இன்னும் ஒன்று காணும், சென்டிமீட்டர்னு கொடுக்கல. அப்போ வேறு எதனா க்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் அட் ஏன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அடுத்த மெஷர்மெண்ட்டு. தமிழ் மீடியத்தில் ஏயில் செங்கோணம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் 3வது மெஷர்மெண்ட்டு. இதை 3த்தை வச்சு தான் நம்ம வந்து ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள் ஏபி ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர், ஆங்கிள் ஏ, ஏயில் செங்கோணம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. செங்கோணம்னா அதனுடைய டிகிரி எவ்வளோ, 90 டிகிரின்றது நமக்கு தெரியணும். ரைட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள்னா ஏ, ரைட் ஆங்கிள் அட் ஏ அப்படின்னா ஏவோட ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்ம இதை போட முடியும். அடுத்தது ஏசி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் தான் இங்கே இருக்குது இல்லைங்களா. அதுதான். ஸோ இப்போ 3 அளவு வந்துடுச்சு. இப்போ நம்ம ட்ரையாங்கிள் போயிடலாம். ட்ரையாங்கிள் வரையும் போது ரஃப் டயக்ராம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடுவோம். ரஃப் டயக்ராம்க்கு என்ன சொல்லியிருக்கோம், எங்கேயாவது ஒரு 3 பாயிண்ட்டை வச்சுடுவோம், எங்கேயாவது ஒரு 3 பாயிண்ட்டை வச்சுடுவோம், அதை ஜாயின் பண்ணிவிடுவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் ஆங்கிளாக வரும் இல்லைங்களா. அதனால் நம்ம இப்படி கூட போட்டுக்கலாம். எப்படி அப்படின்னா எல் ஷேப்பில் கூட போட்டுக்கலாம். இது ட்ரை, ஏன்னா நம்மளுக்கு தான் 90 டிகிரி ஆங்கிள்ன்றது தெரியுது, க்வெஸ்சனை பார்த்தாலே தெரியுது. அதனால் எல் ஷேப்பில் போட்டுக்கலாம். எல் மாதிரி வரும் பாருங்களேன். இதுதானே ரைட் ஆங்கிள் ட்ரை ஆங்கிள். க்வெஸ்சனை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதால நம்ம ரஃப் டயக்ராமே இதே மாதிரி கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு ரைட் ஆங்கிள் வந்து இங்கே இருக்குது, அந்த ஆங்கிள் வந்து ஏன்னு பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் சொல்லியிருக்காங்களா ஏயில் செங்கோணம் ரைட் ஆங்கிள் அட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது பேர் ஏ கண்டிப்பாக. அடுத்தது இங்கே வந்து பி கொடுத்துட்டா இங்கே ஆட்டோமேட்டிக்காக சி ஆயிடுச்சு. இப்போ இந்த மெஷர்ஸே எதிரலாம். ஏபி எவ்வளோ, ஏபி வந்து 4 சென்டிமீட்டர், ஏபி 4 சென்டிமீட்டர். அடுத்தது ஏ டிகிரி தான் 90 டிகிரி. இதோ இங்கே எழுதலைனாலும் இது 90 டிகிரின்னு அண்டர்ஸ்டூட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 90 டிகிரிக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் போடுவோம். போட்டோம்னா இங்கே 90 டிகிரி இருக்கிறது அப்படின்றது அண்டர்ஸ்டூட் ஆகிடும். இல்லை நான் எழுதி தான் வைப்பேன் அப்படின்னாலும் எழுதி வச்சுக்கலாம். அடுத்து ஏசி ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர், இதுதான் ஏசி. ஏசி எவ்வளோ அப்படின்னா இது வந்து 3 சென்டிமீட்டர். இது வரைக்கும் வரைஞ்சாச்சு. இது வந்து பேஸ் ட்ரையாங்கிள். இப்போ நம்மளுடைய க்வெஸ்சன் என்னென்னா லொக்கேட் தி சென்ட்ராய்டு, சென்ட்ராய்டு லொக்கேட் பண்ணணும். சென்ட்ராய்டு லொக்கேட் பண்ணணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சைடு, இந்த சைடோட மிட் பாயிண்ட்டை குறித்து அதனுடைய ஆப்போசிட் வெர்டெக்ஸை ஜாயின் பண்ணணும். இது ஒரு மீடியன், நடுக்கோடு ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த சைடுக்கு குறிச்சிக்கலாமா, இல்லை இப்படி இங்கே 90 டிகிரி இடிக்குது போல இருக்கு, அதனால் இந்த சைடு குறிச்சிக்கிறேன். நம்ம இஷ்டம் தான், நம்ம எங்கே வேணால் குறிச்சிக்கலாம். நான் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஆப்போசிட் வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு மீடியன் கட் பண்ணாலே போதுமானது. அதுக்கு பேர் நம்ம இப்போ நம்ம எப்போவுமே ஜீன் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுதான் சென்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்கோம். ரஃப் டயக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃபேட் டயக்ராம் போயிடலாம். ஃபேட் டயக்ராம் ரஃப் டயக்ராமோட உதவியோடு நம்ம அதை வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன செய்வோம் அப்படின்னா ஏபி வந்து 4 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கலாம். ஸ்கேல் எடுத்தாச்சு. ஸ்கேல் எடுத்துட்டு 4 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு புள்ளி வச்சுக்கலாம். வச்சு அதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஒரு கோடு வந்துடுச்சு. இதுக்கு பேர் என்னது ஏ, இதுக்கு பேர் என்ன பி. இப்போது இங்கே ரஃப் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இங்கே 90 டிகிரி இருக்குது. 90 டிகிரின்னும் போது நம்ம ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணணும். ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணால் தான் டிகிரி மெஷர் பண்ண முடியும். சென்டிமீட்டர்லாம் இருக்குன்னா ஸ்கேல் காம்பஸ் வச்சு கட் பண்ணிக்கலாம்.
degree measure பண்ணனும் அப்படினா நம்ம protractor தான் யூஸ் பண்ணோம் a ல தான் 90 degreeன்றதால protractorோட pointனா எது அப்படினா இது இங்க இருக்கு பாருங்க இந்த vertical lineோ இந்த horizontal lineோ மீட் பண்ற இந்த point தான் protractorோட point அது வந்து a ல போய் உட்காரணும் இந்த point வந்து a ல வந்து ப்ளேஸ் பண்ணனும் அப்பதான் protractor கரெக்ட்டா ப்ளேஸ் பண்றோம்னு அர்த்தம் சில பேர் என்ன பண்றானே இந்த edge இருக்கு பாருங்க protractorோட edge இந்த edge எடுத்துன்னு போயிட்டு இந்த கோ இப்படி வைக்கிறாங்க இது மாதிரி வைக்க கூடாது இந்த லைன் இருக்கு பாருங்க ப்ரொடெக்டர்ல இந்த ஹரிசாண்டல் லைன் வருது பாத்தீங்களா இந்த ஹரிசாண்டல் லைன் நம்ம லைன் மேல பிளேஸ் ஆகணும் இந்த வெர்டிகல் பாயிண்ட் ஜாயின் ஆகுற இந்த பாயிண்ட் வந்து a ல வந்து பிளேஸ் பண்ணனும் எப்படி வைக்கறேன் பாருங்க இப்படி வைக்க கூடாது இந்த லைன் வந்து நம்மளுடைய லைன் மேல வந்து உட்கார்ந்துடணும் The line on the number line malok on the no in the point on the A point la on the place sign. This is the correct position. Protector place pandra position. Konjana mathinga degree marido. Ipa evlo number measure panano 90 degree straight dark bar 90 degree point panita. Ipa ida earthita scale which is the joint panicla number. Scale வச்சு ஜாயின் பண்ணி இது ஒரு ஆரோ மார்க் போட்டு இதுக்கு வந்து இவ்வளவு தூரத்துல தான் முடியுது அப்படின்றதெல்லாம் கிடையாது இது மாட்டி நேரா போயிட்டு இருக்கோம் 90 டிகிரில இது ஒரு ரே போயிட்டு இருக்குது அவ்வளவுதான் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படினு பார்த்துக்கலாம் AB வந்து 4 சென்டிமீட்டர் அது எழுதவே இல்ல பாருங்களா ஃபர்ஸ்ட் அதை எழுதிடணும் அடுத்து இந்த இடம் வந்து குட்டி பாக்ஸ் போட்டுறோம் போட்டா இங்க என்ன இருக்குது அர்த்தம் 90 டிகிரி இருக்குது அர்த்தம் இப்போ நமக்கு ஒரே ஒரு அளவு தான் வெட்டல இப்போ ஒரு அளவு இங்க வரையாச்சு இன்னொன்னு வந்து 90 டிகிரி வரையாச்சு இப்போ மூணாவது என்னன்னா நம்மளுடைய ரஃப் டயக்ராம்ல பார்க்கலாம் ஏசி வந்து 3 சென்டிமீட்டர் இந்த அளவு வந்து 3 சென்டிமீட்டர் அப்ப நம்ம இங்க இருந்து 3 சென்டிமீட்டருக்கு ஆர்க் வெட்டணும் 3 சென்டிமீட்டர் வந்து ஸ்கேல்ல எடுத்துக்கிறேன் சரியாக இருக்கிறது 3 சென்டிமீட்டர் இப்போ இந்த 3 சென்டிமீட்டர் நான் என்ன பண்ணிட்டேன் A ல வந்து நீடில் பாயிண்ட வெச்சி ஒரு ஆர்க் சின்னதா வெட்டியாச்சு இப்போ இந்த ஆர்க் வந்து வெட்டிருக்கு பாருங்க இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கலாம் இந்த ஆர்க் வெட்டி இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன் இதுக்கு பேர் வந்து C னு வெச்சுக்கலாம் சரிங்களா இந்த பாயிண்ட்டையும் B பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம் இந்த பாயிண்ட்டையும் B பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ பாருங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு தான் நம்ம சென்ட்ராய்டு வரையணும் சென்ட்ராய்டு எப்படி வரையணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இங்களா அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் அப்படின்றத நான் இங்க எழுதிறேன் 3 சென்டிமீட்டர்ன்றத நம்ம இங்க எழுதியாச்சு சரி ஓகே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் முடிச்சாச்சு இப்போ மீடியன்ஸ் மீட் பண்ற பாயிண்ட் தான் சென்ட்ராய்டு மீடியன் எப்படி வரையோம் மிட் பாயிண்டையும் வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணனும் மிட் பாயிண்ட் வரையணும்னா என்ன செய்யணும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரையணும்னா என்ன செய்யணும் பாதிக்கு மேல ரேடியஸ் எடுத்து இந்த ஏ பாயிண்ட்ல வச்சு குட்டியா கூட எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வச்சுட்டு ஏ பாயிண்ட்ல வச்சு மேலே ஒரு ஆர்க் ஐயோ இதை தொட்டுன்னு போதே அதை தொட்டுன்னு போதே அதை கவலையெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது அது எங்கே வெட்டுதோ அங்கே வெட்டி போட்டுடணும் அவ்வளோதான் அதே அளவை கொண்டு போயிட்டு பீல வச்சு அதே கட் பண்ணிக்கிறேன் இந்த சைடு இப்போ கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த சைடு வெட்டல இல்லையா அதனால் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் நம்ம இப்போ ரெண்டு ஆர்க்கும் கட் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன செய்வேன் இந்த பாயிண்ட் நோட் பண்ணி இந்த பாயிண்ட் நோட் பண்ணி ரெண்டுத்துக்கும் டாட்டட் லைன் போடணும் டாட்டட்ல ஒரு லைன் போட்டுறேன் இது பேர் என்னது பர்பெண்டிகுலர் பைசெக்டர் இந்த இடத்துல எனக்கு மிட் பாயிண்ட்டு கிடைச்சிடுச்சு இதுதான் மிட் பாயிண்ட்டு இதை நான் என்ன வச்சுக்கலாம் M1னு வச்சுக்கலாம் இந்த 4 சென்டிமீட்டர் வேறு இங்கே வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிங்கிறது அதனால் அதை தூக்கி அப்படி ஓரமாக விசிறி போட்டுடலாம் இந்த இங்கே தூக்கி இப்படி ஓரமாக விசிறி போட்டால் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே பர்பெண்டிகுலர் பை செக்டரோட டாட்டட் லைன் வந்துடுச்சு இப்போ யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல க்ளீன் ஆகிட்டாங்க அடுத்து இப்போ என்ன செய்யணும் மிட் பாயிண்ட்டு கிடச்சிடுச்சு இந்த மிட் பாயிண்ட்டையும் ஆப்போசிட் வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணணும் ஆப்போசிட் வெர்டெக்ஸ் இது இந்த மிட் பாயிண்ட்டு ஒன்று கண்டு பிடிச்சிட்டோன்னா நம்ம அதை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த வில்லியா இங்கே போச்சு இந்த வில்லியா இங்கே வந்துச்சு இந்த புள்ளி இருக்கே அப்படிலாம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கவே கூடாது இது முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு அதை ஓவர் அதோட அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது இப்போ புதுசாக நமக்கு என்ன கிடச்சிதோ அதை மட்டும்தான் பார்க்கணும் ஸோ ஒரு மீடியன் வரைஞ்சிட்டேன்னா அடுத்து இன்னொரு சைடுக்கு போயிட்டு வரையணும் அந்த இன்னொரு சைடு வந்து நம்ம இது இந்த சைடும் எடுத்துக்கலாம் இந்த சைடும் எடுத்துக்கலாம் எது எடுக்கலான்னு பாருங்கள் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம்
பாதிக்கு மேலே இந்த இடமும் நம்ம பாதிக்கு மேலே ரே எடுத்துக்கிறோம். அந்த பாருங்க பாதினா பாதிக்கு மேலே கொஞ்சம் எடுத்துகிட்டேன், இன்னும் கூட பெருசாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த இது பாதிக்கு மேலே இருக்குது பாருங்க, பாதிக்கு மேலே எடுத்து சி பாயிண்ட்டில் வச்சு ஒரு மேலே ஒரு ரே, ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு. அதே என்ன பண்ணணும், ஏ பாயிண்ட்டுக்கு திருப்பிட்டேன், ஏ பாயிண்ட்டுக்கு திருப்பி மேலே ஒரு ஆர்க்கு, அதை கட் பண்ணுற மாதிரி கீழே ஒரு ஆர்க் போட்டாச்சு. தெரியுதா பாருங்களேன். இந்த இப்போ என்ன செய்யணும், இந்த ஆர்க்கோட பாயிண்ட்டு இந்த ஆர்க்கோட பாயிண்ட்டு இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு டாட்டட் லைனில் வரையணும். ஏன்னா இது பேர் என்னது, பர்பெண்டிகுலர் பைசெக்டார். இங்கேயுமே இந்த த்ரீ வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும். இதை தூக்கி அப்படி ஓரமாக கடாசிடுவோம், கடாசிட்டு 3 சென்டிமீட்டர் போட்டாச்சு. இப்போ மிட் பாயிண்ட் எங்கே வரும், இதுதான் நம்மளுடைய மிட் பாயிண்ட்டு. இதுக்கு பேர் என்ன வச்சுக்கலாம், M2 வச்சுக்கலாம். இங்கே M1 வச்சிட்டோம் இல்லையா. இப்போ என்ன செய்யணும், மீடியன் வரையணும். மீடியன் என்ன பண்ணுவோம், மிட் பாயிண்ட்டையும் இதனுடைய ஆப்போசிட் வெர்டெக்ஸு, இந்த ஆப்போசிட் கரெக்டாக ஸ்கேல் வச்சுக்கிறோம், இது ரெண்டு புள்ளியை மட்டும் இணைச்சிடறோம். இணைச்சிட்ட உடனே இப்போ நல்லா உத்து பார்க்கணும். இது வந்து ஒரு குட்டியாக அமைஞ்சு போச்சு. நம்மளுக்கு கொடுத்துருக்குற மெஷர்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், ரொம்ப குட்டி மெஷர்மெண்ட்டு. அதனால் இந்த ட்ரையாங்கிளும் ரொம்ப மினியேச்சர் சைஸில் குட்டியாக கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே 1008 வில்லை வெட்டி, பர்பெண்டிகுலர் பைசெக்டரை வெட்டி, மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி, ஆப்போசிட் வெர்டெக்ஸை ஜாயின் பண்ணி, மீடியனை கண்டுபிடிச்சி, இவ்வளவும் இந்த குட்டி ட்ரையாங்கிள் வரும்போது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய தப்பு வரும் இதில், நம்ம மாட்டுக்கு எதையோ எதையோ ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அதனால் நம்மளோட கான்செப்டில் கிளாரிட்டியாக இருந்தால் தான் இது நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம், எதை ஜாயின் பண்ணணுன்றது தெரியும். இப்போ நம்ம ஜாமெண்ட்ரி முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, ஜியை வந்து லொக்கேட் பண்ணணும். ஜின்றது என்னது, சென்ட்ராய்டு. அது எங்கே இருக்கோ, மீடியனோட மீட்டிங் பாயிண்ட்ஸ். இது ஒரு மீடியன், இது ஒரு மீடியன், இது ரெண்டும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை ஜி அப்படின்னு பேர் வச்சு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம்.